நம்மோட இந்த அமர்வுல நாமக்கல் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார், நீங்க இந்த நிகழ்ச்சியில இணைஞ்சதுக்கு மிக்க நன்றி. இப்ப நாமக்கல் பொறுத்த அளவுக்கும் இந்த திட்டம் என்ன மாதிரி செயல்பாட்டுல இருக்கு, அங்க எத்தனை மக்கள் பயன்பெற்றுகிட்டு இருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன சார்? முத முதல்ல இந்த கொரோனா தொற்று நோய் பரவல் ஆரம்பிக்கப்பட்டு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் முதலில் 16 பாசிட்டிவ் கொரோனா தொற்று நோய் கண்டறியப்பட்ட நோயாளிகள் 16 பேர். இவங்க வந்து நாமக்கல் நகரத்தில் இருக்கிற மஜித் தெருவில் இருந்தாங்க. அந்த இடத்திற்கு யாருமே செல்லாத நேரத்தில் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நம்மளுடைய நிர்வாகிகளை அழைத்து கொண்டு நாங்கள் சென்றோம். அந்த கொரோனா நோய் தொற்று பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினரை சந்தித்து அவர்களுக்கு தேவையான நிவாரணங்களை எல்லாம் அறிவித்து அரசாங்கம் ஒரு ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபாய் என்று கொடுப்பதற்கு முன்பாகவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபாய் என்றும் அந்த ஒரு மாத காலத்திற்கு தேவையான அந்த மளிகை பொருட்களை மார்ச் 23ஆம் தேதியே இந்த கொரோனா தடை உத்தரவு ஆரம்பிக்கப்பட்ட முதல் கட்டத்திலேயே அதை நாங்கள் செய்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒன்றிணைவோம் வா திட்டத்திற்கு ஒரு முன்னோடி திட்டமாக என்று சொன்னால் இளைஞருடைய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் உதயநிதி அவர்கள் ஒரு காலர் டெலிபோன் காலர் ஐடி நம்பரை கொடுத்து முதன் முதலிலே இளநரணி சார்பாக இந்த டோல் ஃப்ரீ நம்பரை அறிமுகப்படுத்தினார். அந்த அறிமுகத்திலே எங்கள் மாவட்டத்திற்கு தான் முதல் கால் வந்தது. அது ஒரு விவசாயி, மின்னாம்பள்ளி என்ற அந்த ஊரிலே இல்லை, ஒரு விவசாயி, ஒரு ஹார்ட் பேஷண்ட். மருந்து தடை உத்தரவு காலத்தில் மருந்து கடை எல்லாம் இல்லை, என்னால் மருந்து மாத்திரைகள் போய் அரசு மருத்துவமனையில் என்னால் வாங்க முடியவில்லை. அரசு மருத்துவமனையில் என்ன சொன்னாருங்கன்னா, நீங்கள் வந்து கொரோனா பேஷண்ட் மட்டும்தான் அலோவ் பண்ணுறோம், மற்ற பேஷண்ட்டுக்கெல்லாம் இங்கே யாருக்கும் நாங்கள் மருந்து மாத்திரையோ அவர்களுக்கான வசதிகள் இல்லை என்று சொல்லி அரசு மருத்துவமனையில அனுமதிக்கவில்லை. அந்த நேரத்தில் அந்த விவசாயிக்கு முதன் முதலே நாம் தான் அந்த இதய நோய் பாதித்த அந்த விவசாயிக்கு முதல்ல போய் நாங்கள் வந்து அந்த மருந்து மாத்திரைகளை கொடுத்தோம். இது வந்து மார்ச் 25ஆம் தேதி. இந்த மார்ச் 25 அவர் சொன்ன ஒரு வார்த்தை எங்கள் இதயத்தில் இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் ஒரு விவசாயி, நான் 2006ஆம் ஆண்டு என்னுடைய கடனை தள்ளுபடி செய்து என்னுடைய மானத்தை காப்பாற்றினார் தலைவர் கலைஞர் அவர்கள். இப்பொழுது மருந்து மாத்திரைகளை வாங்கி கொடுத்து என்னுடைய உயிரை காப்பாற்றினார் அண்ணன் உதயநிதி அவர்கள் என்று எங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டார். அதன் அடிப்படையில் நம்முடைய கழக தலைவர் அவர்கள், அன்பு தலைவர் அவர்கள் ஒன்றிணைவோம் வா இன்றைக்கு என்ற அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். ஒன்றிணைவோம் வா திட்டத்தை பொறுத்தவரை நாமக்கல் மாவட்டத்திற்கு வந்தக்கூடிய அத்தனை கால்களும் நாங்கள் அட்டன் செய்து அவர்களுக்கு தேவையான அரிசி, பருப்பு, மளிகை பொருட்களை வழங்கினோம். இது இல்லாமல் மாவட்டத்தை பொறுத்தவரை நாங்கள் இதுவரைக்கும் 50,000 குடும்பங்களுக்கு மேலாக நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்கின்றோம். அமைப்பு சாரா தொழிலாளர்கள், தூய்மை பணியாளர்கள் மற்றும் இசை கலைஞர்கள் என பல்வேறு வகையான இந்த தடை உத்தரவு காலத்திலே பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்தவர்கள், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தினந்தோறும் உடல் உழைப்பால் வாழக்கூடியவர்கள், அவர்களுக்கு தினந்தோறும் வேலைக்கு சென்றால்தான் எங்களுக்கு கூலி, அதன் அடிப்படையில் தான் எங்களுடைய குடும்பத்தை நடத்த முடியும் என்று எண்ணியவர்களுக்கு இந்த தடை உத்தரவு காலத்தில் எதுவுமே கிடைக்கவில்லை. அரசாங்கம் அவர்களை எல்லாம் ஏமாற்றிவிட்டது. ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபாய் என்று கொடுத்து விட்டால் அது ஒரு வார 4 நாட்களுக்கு கூட அந்த 1000 ரூபாய் அவர்களுக்கு காணாது. இந்த சூழ்நிலையில் தான் நாங்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்களை எல்லாம் கண்டறிந்து நாங்கள் அவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் மளிகை பொருட்கள் வழங்கினோம். இது இல்லாமல் நகராட்சி, நாமக்கல் நகராட்சி, ராசிபுரம் நகராட்சி போன்ற பேரூராட்சி பகுதியிலே, ஊராட்சி பகுதியிலே இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள், இந்த தூய்மை பணியாளர்கள் கொரோனா தடை உத்தரவு காலத்தில் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். அவர்களுக்கு தேவையான அந்த நலத்திட்ட உதவிகளை நாங்கள் வழங்கி அவர்களுக்கு தேவையான, அவர்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கினோம். இது இல்லாமல் நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை நாங்கள் இந்த ஒன்றிணைவோம் திட்டத்தில் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பணி என்ன என்று கேட்டால் இந்த டயாலிசிஸ், தினந்தோறும் டயாலிசிஸ் செய்தால்தான் வாழ்க்கை ஆதாரம், அரசு மருத்துவமனைக்கோ அல்லது தனியார் மருத்துவமனைக்கோ சென்று டயாலிசிஸ் செய்தால்தான் வாழ முடியும் என்கின்ற கட்டத்தில் பல 100 பேர்கள் இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் நாங்கள் கண்டறிந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அரசு மருத்துவமனைகள் இல்லாமல் தனியார் மருத்துவமனைகளே அவர்களை நாங்கள் சேர்த்து அந்த டயாலிசிஸ் சிகிச்சை அளித்தோம். ராசிபுரத்தில் ஒரு பேஷண்ட்டுக்கு ஆக்சிஜன் தினந்தோறும் அவர்கள் 12 மணி நேரம் அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் கொடுத்து அவர் சுவாசம் செய்தால்தான் அவர் உயிர் வாழ முடியும். அவர்களுக்கு இந்த இது போன்ற தினம் ஆக்சிஜன் சிலிண்டரோடு
சப்போர்ட்ல உயிர் வாழக்கூடியவர்களை எல்லாம் கண்டறியப்பட்டு நாங்களே அவர்களுக்கு அந்த ஆக்சிஜன் சிலிண்டரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அன்பு தலைவர் தளபதி அவர்களுடைய ஆணைக்கிணங்க அவர்களுக்கெல்லாம் நாங்கள் அதை அளித்தோம். அது மட்டும் இல்லாமல் யார் யாருக்கு உயிர் காக்கும் மருந்துகள் என்று சொல்வார்களே, பிபி, சுகர், ஹார்ட் பேஷண்ட், கேன்சர் பேஷண்ட், இது போன்று உயிர் காக்கும் மருந்துகள் யார் யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இருக்கின்ற ஒன்றிய நகர செயலாளர்கள், பேரூர் செயலாளர்கள், வட்ட வார்டு செயலாளர்கள் மூலமாக அவர்களெல்லாம் கண்டறியப்பட்டு மருத்துவர்களுடைய அந்த மருந்து சீட்டு, பிரிஸ்கிரிப்ஷன் என்று சொல்வார்களே, அந்த மருந்து சீட்டின் அடிப்படையிலே அவர்களுக்கு நாங்கள் தனியார் மருந்தகங்களே மருந்துகளை வாங்கி கொடுத்தோம். அந்த எண்ணிக்கை என்று பார்த்தால் நாமக்கல் கிழக்கு மாவட்டத்தை பொறுத்தவரை இதுவரைக்கும் 5500 பேருக்கு மருந்து சீட்டின் அடிப்படையில் 22 லட்சம் ரூபாய்க்கு பொறுமான அந்த மருந்து மாத்திரைகளை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். இதையெல்லாமல் மாவட்டம் முழுக்க இருக்கின்ற விவசாய தொழிலாளர்கள் எங்கெங்கே கஷ்டப்படுகிறார்களோ வேலை இல்லாமல் அவர்களுக்கு தேவையான அந்த உதவிகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். மேலும் ஒன்றிணைவோவா திட்டத்தில் டோல் ஃப்ரீ நம்பரில் தொடர்பு கொண்டு பல்வேறு விதமான சில பேர் வந்து ஒன்றிணைவோவா அந்த டோல் ஃப்ரீ நம்பரில் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு உணவுப் பொருட்கள் மட்டுமல்ல மருந்து மாத்திரைகள், பயண ஏற்பாடுகள் எல்லாம் செய்தார்கள். ஒருவர் எங்களுக்கு சென்னையிலே இருந்து இங்கே வர வேண்டும், அவர்கள் நிறை மாத கற்பனையாக இருந்தார்கள். நான் தாய் வீட்டுக்கு வந்து நான் இங்கே வந்து தான் நான் என்னுடைய பிரசவத்தை பார்த்து கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய அந்த ஒன்றிணைவாக அந்த டோல் ஃப்ரீயில் வந்தார்கள். அவர்களுக்கும் நாங்கள் மாவட்ட நிர்வாகத்தில் அணுகி அந்த பாஸ் பெற்று நாங்கள் வண்டி வாகனத்தை அரேஞ்ச் பண்ணி அவர்களை சென்னையிலேருந்து இங்கே அழைத்து வந்தோம். அதே போன்று சண்டிகர், டெல்லி போன்ற இடங்களிலே சிக்கி தவித்த மாணவர்கள், தொழிலாளர்களை அழைத்து வந்தோம். இப்படி பல்வேறு வகையான இன்னும் சொல்ல போனால் அரசாங்கத்திற்கு பேரலல் கவர்மெண்ட் என்று சொல்வார்களே, அந்த பேரலல் கவர்மெண்டை நம்முடைய கழக தலைவர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் பேரலல் கவர்மெண்டை நடத்தினார் என்பதுதான் உண்மை. இந்தியன் எக்ஸ்பிரஸில் மிக அழகாக சொன்னார்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேவை கழகமாக மாற்றினார் அன்பு தலைவர் தளபதி என்று சொன்னார்கள். இதற்கெல்லாம் மிகப்பெரிய நாமல் இந்த ஒன்றிணைவோமா திட்டத்திற்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். இந்த மக்களுக்கு ஒரு நல்வாழ்வை அமைத்துக் கொடுத்தோம் தடை உத்தரவு காலத்தில் என்று சொன்னால் நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் அன்பு தளபதி அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நாங்கள் நாமக்கல் கிழக்கு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட மருத்துவ உதவி மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான உதவிகளும் மக்களுக்கு செய்தோம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் அன்பு தலைவர் தளபதி அவர்களுக்கு நிச்சயமா ராஜேஷ்குமார் சார் தொடர்ந்து பேசலாம். ஒன்றிணைவோமா திட்டத்தில் நாம் செய்யக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்களுடைய இந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தி உதவிகளை செய்து கொண்டிருக்கிற நிலையில சில நேரங்களில் எங்களுக்கு அந்த உதவி அளிக்கின்ற அந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி தர மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் வந்து நாங்கள் கேட்டோம்னா நாளைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்டையோ அல்லது வந்து ஆர்டிஓகிட்டையோ நாங்கள் வந்து அந்த அனுமதி கேட்டோம்னா அவங்க அதுக்கான அந்த காலதாமதம் செய்வார்கள். ஆனால் நாங்கள் அந்த காலதாமதத்தெல்லாம் பொருட்படுத்தாமல் நாங்கள் நேரடியாக சில நேரங்களிலே பயனாளிகளுடைய வீடு தேடி கூட சென்று நாங்கள் அதை கொடுத்து விடுவோம். ஆகையால் அவர்களுடைய காலதாமதம் நிச்சயமாக எங்களை அவர்கள் எங்களுக்கு அனுமதி மறுத்தாலும் கூட சில நேரங்களிலே நாம் செய்கின்ற உதவி எந்த சூழ்நிலையிலும் தடைபடவில்லை என்றுதான் நான் என்னால் கூற முடியும். நிச்சயமா நீங்க இணைப்புக்கு வந்து உங்களுடைய நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை அங்கே எப்படியெல்லாம் நீங்க உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு குறிப்பிட்ட சொன்னதுக்கு மிக்க நன்றி. அதை விட மேடம் அதை விட இன்னும் ஒரே கருத்து சொல்லுங்க. இப்ப நான் ஒரு கிராமத்துக்கு போயிட்டு வரோம், அங்க இருக்கிற தாய்மார்கள் ஏழை தாய்மார்களை எல்லாம் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அவங்க சொன்ன ஒரே கருத்து, இந்த அரசாங்கத்துல எங்களுக்கு பணமும் தரல, உதவியும் பண்ணல, எதுவுமே செய்யல. ஆனா இந்த கொரோனா தடை உற்றது காலத்துல நாங்க வந்து மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில இந்த அரசாங்கம் எங்களுக்கு கட்டிருக்கிற பணத்தை புடுங்குற மாதிரி இந்த டாஸ்மார்க் கடையை திறந்து விட்டார்களே என்பதுதான் அவர்களுடைய மிகப்பெரிய வேதனை. நம்முடைய தலைவர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் டாஸ்மார்க் கடையை திறக்க கூடாது என்று போராட்டம் நடத்தினார். ஆனால் இந்த அரசாங்கம் இந்த டாஸ்மார்க் கடையை திறந்தது எங்ககிட்ட அரசாங்கத்துடைய கஜானாவிலிருந்து பணம் தரல. நம்ம தலைவர் 5000 ரூபாய் தர சொல்லி சொன்னார், ஆனால் தரவில்லை.
ஆனா அதற்கு பதிலாக எங்ககிட்ட இருக்கிற பணத்தை புடுங்குவதற்கு இந்த எடப்பாடி அரசாங்கம் திட்டமிட்டு இன்றைக்கு டாஸ்மார்க் கடையை திறந்து எங்ககிட்ட 500,000 நாங்க வீட்டுல வச்சிருப்போம் அந்த பணத்தையும் புடுங்கி விட்டார்கள் 1000 ரூபாய் கொடுக்கிற மாதிரி கொடுத்து எங்ககிட்ட இருந்து 10,000 புடுங்கி விட்டார்கள் 5,000 புடுங்கி விட்டார்கள் என்றுதான் இன்றைக்கு கிராமத்தில் இருக்கின்ற அந்த விவசாய தொழிலாளர்கள்லாம் இன்றைக்கு பாவம் புலம்புகிறார்கள் அந்த நிலையில இந்த அரசாங்கம் இப்பொழுது என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னார் கிராமங்கள் எல்லாம் போய் சென்று பார்க்கின்ற பொழுது ஊரே பத்திக்கிட்டு எரியுது சங்கரா சங்கரா என்று சொன்னார்களாம் மக்கள் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு தங்களுடைய வாழ்க்கை ஆதாரம் அதாவது தினந்தோறும் தங்களுடைய வயிற்று பசியை ஆற்றி தங்கள் வாழ்க்கை நடத்துவதே சிரமமாக இருக்கிறது இந்த சூழ்நிலையில் அரசாங்கம் இப்பொழுது மராமுத்து ஊர் மராமுத்து ஏரி மராமுத்து பணிகளை செய்கிறோம் குடி மராமுத்து பணிகள் செய்கிறோம் என்று 2,000 கோடி 4,000 கோடி என்று டெண்டர் வைத்து ஒப்பந்தம் வைத்து அதிலே 30% 40% அளவிற்கு கமிஷன் அடிப்பதற்காக இந்த டெண்டர் வைத்திருக்கிறார்கள் எங்களுக்கு எதிர்க்கட்சியினுடைய தலைவர் அன்பு தலைவர் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு 5,000 ரூபாய் ரேஷன் கார்டுக்கு கொடுத்தா நேரடியாக அது பயனாளிகளுக்கு கஷ்டப்படுறவர்களுக்கு தொழிலாளர்களுக்கு போய் சேரும் அதை செய்யாமல் இந்த அரசாங்கம் வேண்டுமென்று இந்த டெண்டர் வைத்து குடிமராமத்திற்கு இப்ப 4,000 கோடி ஒதுக்கி இருக்கிறார்கள் இப்ப அது தேவையே இல்லை மழை பெய்யவில்லை நிச்சயமா நிச்சயமா நீங்க தொடர்ச்சியா மக்களோடயே பணிபுரிஞ்சுட்டு இருக்கீங்க அவங்களோட அத்தனை கருத்துக்களையும் பெற்றுக்கிட்டு இருக்கீங்க நீங்க இணைப்புக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்துகிட்டதுக்கும் மிக்க நன்றி